அதனுடைய தன்மையிலே நாம் உணர்ந்து இந்த துன்பம் என்ற ஒரு வெளிப்பாடை வெளிப்படுத்துகின்ற உணர்வாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய ஐம்பொறிகள் என்பதும் நம்முடைய மனம் என்பதும் உணர்ந்து இத்தகைய உணர்வுகள் என்பதை வெளிப்படுத்துகின்ற உன்னதமான ஒரு பொக்கிஷன் தான் மனிதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அது வந்து காரணம் வந்து இப்போ நாம் வெளிப்படுத்தினாலும் சரிங்க, பிறப்புக்கும் இறப்புக்கும் நானே காரணம் அல்ல. அப்படி என்று பார்த்தால் பிறப்பிலேயும் இன்பம் இருக்கா அல்லது இறப்பிலேயும் இன்பம் இருக்கா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இரண்டிலேயும் இல்லை, பிறப்பிலேயும் இல்லை இறப்பிலேயும் இல்லை என்றாலும் வாழ்ந்த காலத்திலே நாம் எவ்வாறு நாம் சிறக்க வாழ்ந்து இந்த சமூகத்தை சிறக்க வைக்கின்றோமோ அப்போதே மிகவும் ஒரு இன்பமான ஒரு நிலை, ஒரு தூய நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும். இதை இந்த மகான்கள் சொல்லும்போது அந்த ஒரு பேரின்பமாக அதாவது இன்புற்று இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆகவே இன்புற்று இருக்கின்ற ஒரு உன்னத நிலை என்பது ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கின்ற அந்த இன்பம் என்று சொல்வதை விட அந்த பேரின்ப நிலையை உணர்ந்து பார்த்தால் மிக தெள்ள தெளிவாக இவை அனைத்துமே தெரியும். அந்த உண்மையாகவே அந்த துன்பம் துன்பமே அல்ல. ஏனென்றால் துன்பத்தினுடைய ஒரு நிலைக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அது இன்பம் ஆரம்பிக்காது. எப்போது அந்த துய்த்து முடித்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது இல்லாத அந்த நிலை வந்த பிறகு நீங்கள் அமைதி, அமைதிக்கு பிறகு நீங்கள் அந்த நிலைக்கு. அதாவது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன சொன்னாங்க, இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் என்ற ஒரு நான்கு நிலையில் இருக்குங்க. புலன்கள் வழியாக கொண்டு அனுபவிக்கின்ற இன்பம் என்ற ஒரு தன்மை இருக்குங்க. அந்த பொருந்தா உணர்வை துன்பம் என்று சொல்லுகின்றோம். அந்த பொருந்தா உணர்வை அனுபவிக்க முடியாத ஒரு நிலையிலே நாம் அமைதி கொள்ளுகின்ற ஒரு நிலை இருக்குதுங்க. இந்த அமைதிக்கு அப்பால இந்த அறிவுக்கு அப்பாலும் ஒரு நிலை இருந்து நம்மளே இருந்து பார்க்கின்ற உன்னத நிலைக்கு பேரின்பம் என்று பெயருங்க. அது இந்த இன்பத்துக்கு ஈடானது அல்லைங்க. ஆகவே அந்த பேரின்ப நிலையை உணர்ந்து பார்க்கும்போது இங்கு பார்த்த இது இன்பமா இது துன்பமா என்ற அளவிலே மகான்கள் பார்ப்பார்கள். அந்த பார்த்ததிலே பார்த்தால் இரண்டும் சமம் தான் என்று வரும் மனநிலைக்கு வரும். சரி, இப்போ இந்த மனநில பயிற்சி நம்ம எடுக்கிறோம், ஒரு ஒரு தனி மனிதன் எடுக்கும்போது அவனுக்கு வாழ்க்கை எந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கிடைக்குது? இந்த வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் என்று பார்த்தீங்கன்னாக்க தான் எதை செய்யக்கூடாது என்ற அறியாமைன்னு ஒன்று இருது இல்லைங்களா, அந்த அறியாமையிலிருந்து தான் எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு ஒருவருக்கும் ஏற்படுதுங்க. இவ்வளவுனால உடற்பயிற்சியே செய்யாம இருப்பாங்க. இந்த உடற்பயிற்சி செய்த பிறகு ஏற்பட்ட ஒரு விளைவினால தாங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி நல்ல ஒரு வித்தியாசம் இருந்ததுனால மருந்தே எடுத்துக்கொள்ளாம இப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஏன் இதை செய்யக்கூடாது என்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுதுங்க. உடற்பயிற்சி சார்ந்து அடுத்தது அவங்களே வந்து கேட்கறாங்க, தியான பயிற்சி வரணும். அப்போ சவுண்ட் பாடி மேக் சவுண்ட் மைண்ட்னு இருக்குங்க. ஆக உடலை நாம் பண்படுத்தினாலே மனம் வந்து செம்மையாகிடும். ஆக மனதை கொண்டு உடலுக்கும் உடலை கொண்டு மனதுக்கும் செய்கின்ற இரண்டும் செய்கின்ற ஒரு யோக கலையைத்தான் மனவளக்கலை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்நாள் பரியந்தும் செய்ய வேண்டியது. எப்படி நாம் வாழ்நாள் பரியந்தும் சுவாசிக்க வேண்டும், உண்ண வேண்டும், வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த சுவாசம் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். நான் உண்ட உணவு என்னிலே எத்தகைய விளைவுகள் எனக்குள் இருந்து நடத்தியிருக்கிறது என்பதையாவது நாம் உணர வேண்டும். ஆகவே நீ ஊரறிந்தாய் உலகறிந்தாய் ஒன்றை மட்டும் நீ அறியவில்லை, உன்னை யார் என்று நீ உணரவில்லை என்று வேதாத்ரி அவர்கள் சொல்வாங்க. ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே எதை நாம் மேற்கொள்ள வேண்டும், எதை நாம் தவிர்க்க வேண்டும், அதாவது தன்னுடைய தீய பழக்கங்கள் இருந்து கூட பலர் தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண பாமரர்கள் கூட இந்த மனமாற்றம் வந்து இயல்பாகவே ஏற்படுத்தி கொண்டது. இது வந்து பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே மனம் திருந்தி வாருங்கள் தான் சொன்னாங்க. ஆக பாரம் என்பது என்ன என்றால் உடலிலே நோயும் உள்ளத்திலே கலங்குமாகத்தான் இன்றைக்கு எல்லா மனிதர்களும் வாழ்ந்து வருகிறார்கள். படித்ததிலிருந்து பாமரர் வரையிலும் உடலிலே நோயும் மனதிலே குழப்பமும் இல்லாதவங்க யாருமே இல்லைங்க. ஆகவே அந்த நாளிலே சொல்லப்பட்டது பாரம் சுமப்பவர்களே மனம் திருந்தி வாருங்கள் தான் சொல்லப்பட்டது. ஏனென்றால் நாம் அந்த மனம் திருந்தி இதை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வந்த பிறகுதான் அந்த மனம் ஈடுபட்டால் தான் இதை செய்ய முடியும். என்னுடைய உடல் இப்போ நான் அங்கிருந்து வரணும்னா கூட எனக்கு மனம் ஒத்துழைத்தால் தான் இங்கே வர முடியும். இல்லைனாக்கா இந்த மனம் தெளிவாக இல்லைனாக்கா நான் இங்கே வர முடியாமல் வேற வேறு இடத்துக்கு தான் போயிட்டு இருப்பேன். ஆகவே மனமும் உடலும் இணைந்து இயங்குகின்ற ஒரு யோக வாழ்வை ஒவ்வொரு தனி மனிதனும் பெற்றுவிட்டால் அவன் அதன் பிறகு அடுத்த விளைவுகள் அவனுடைய அறிவு தெல்ல தெளிவாக துல்லியமாக செயல்படும். அது ரொம்ப தெளிவு இருக்குங்க. ஒரு சாதாரண குடிமக்களாக இருக்கிற சாத ஒரு சொன்னோம்னா ஒரு ஆட்டோ டிரைவர் கூட எங்களை ஒரு பேர ஆசிரியர் அளவுக்கு வந்துட்டு இந்த சமூகத்துக்கு தொண்டாட்டணும்னு சொல்றாருங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பாமரலாக இருந்து கூட இது நல்ல தோண்டுங்க இது நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து தானாகவே விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம் என்னன்னா அவங்களுடைய மனபாரமும் அவருடைய உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஒரு தீர்வு அவர்களுக்காக அவர்களாக தேடிக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் செய்ய முற்படுகின்ற காரணத்தினால் அதற்கான நேரத்தை அவர்கள் ஒதுக்கி கொள்ளுகின்ற காரணத்தினால் இதை சொல்கிறார்கள். ஏனென்றால் இப்போ இது வளர்ந்து விட்ட பிறகுதான் எனக்கு நேரமில்லை நேரமில்லை என்று பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் என்பது நாமாக உருவாக்குவதில்லை,
இயற்கை காலையில சூரியன் உதித்து மறைவது வந்து 24 மணி நேரம் என்று நாம கணக்கிட்டிருக்கோம். அதை வந்து கூட்டவோ குறைக்கவோ நமக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை. ஆகவே இயற்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இயற்கை அதிலிருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம அதிலே நாம் பிரித்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய பொழுது என்பது நான் தான் எனக்குள்ள 24 மணி நேரத்தில் எனக்காக நான் எத்தனை மணி நேரத்தை நான் நன்மைக்காக உழைக்கும். ஆகவே என்னுடைய உடலை கொண்டு நான் ஸ்ட்ரெயின் செய்கிறேன், அதாவது உழைக்கிறேன், எல்லாம் செய்திருக்கேன். ஆனால் இந்த உடலை ஸ்ட்ரென்த் செய்யறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? அதுக்காக ஒவ்வொரு தனி மனிதனும் அது வந்து மனதுக்கும் ஸ்ட்ரென்த் பண்ணணும், உடலுக்கும் பண்ணணும், உயிரையும் காக்கணும். அதுல இருக்கின்ற இது எல்லாமே உயிர் என்ற ஒரு தன்மை இருக்கு. இதுக்கு அப்பால் அறிவும் இதெல்லாம் செய்யணும். எவ்வாறு தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு அறிவாகவும் நாம் விளங்கிக் கொண்டோம். ஆகவே நம்மளே 4 இயக்கங்கள் இருக்கு. உடலாகவும் இருக்கின்றோம், மனமாக உயிராக இருக்கின்றோம், மனமாக இருக்கின்றோம், அறிவாக இருக்கிறோம் என்றால் இந்த 4க்காக நாம் இது நாள் வரையிலும் என்ன செய்தோம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு அதை செய்ய செய்ய அறிவிலே தெரியப்படுகிறார். அறிவிலே முழுமை நோக்கி ஒரு பயணத்தை தான் இந்த மனவளக்கலை என்றது ஒரு துவக்கி கொடுக்கின்ற ஒரு பயிற்சி.